திருப்பி சொல்லு. சுந்தரமூர்த்தி மாமா தான் கட்டிப்பேன். நான் சின்ன வயசுல மட்டும் நான் கட்டிக்கிறேன். சுந்தரமூர்த்தி மாமாவை வேற ஆளை கட்டிக்கிறேன். அப்படிலாம் சொன்ன சுந்தரமூர்த்தி மாமா சண்டை போடுவானே, என்ன பண்ணுவேன்? சரி பரவாயில்ல, சண்டை போடுற ஒரு வீடு எடுத்து பார்க்கலாம். சுந்தரமூர்த்தி மாமாக்கு அப்பா நானு வேற ஆளெல்லாம் கட்டிக்க மாட்டேன். அப்படி வாழ்ந்துடலாம், அப்படி வாழ்ந்துடலாமா? அப்புறம் ஏற்கனவே ஒரு பொண்டாட்டி இருக்குது, அது என்ன பண்ணுறது? அவங்க ஒரு பொண்டாட்டி வச்சிருக்கானே, என்ன பண்றது அவங்கள? நான் உனி கட்டிக்கிறத பத்தி கேக்கலடா, ஏற்கனவே உன்னை கட்டிக்கின்னு வந்து வச்சிருக்கானே ஒரு பொண்டாட்டியா, அவங்கள என்ன பண்றது? எல்லாரும் பத்து பொண்டாட்டிய வச்சுப்பாங்க, ஒரு பொண்டாட்டி தான் வச்சுக்கணும். ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கினா யார் வந்து உங்களை வந்து தடுத்து விடுறது சொல்லு? சண்டை போடாதீங்க, சண்டை போடாதீங்கன்னு என்ன பண்றது? சரி கட்டிக்க மாட்டியா? சொல்லிடு சுந்தரமூர்த்தி மாமா, உன்னை கட்டிக்கினா அந்த அத்தை வந்து என்கிட்ட சண்டை போடுவாங்க, அதனால நான் வந்து உங்ககிட்ட ஃப்ரெண்டாகவே இருக்கிறேன்னு சொல்லிடு. சொல்லு சுந்தரமூர்த்தி மாமா, என்னோட அத்தை வந்து சண்டை போடுவாங்க என்கிட்ட, அதனால நான் ஃப்ரெண்டாகவே இருந்துக்கிறேன். சண்டை போடுவாங்க அதுக்கப்புறம். யார் அவர்? சுந்தரமூர்த்தி மாமா. யா கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு நீ இப்படி செஞ்சிட்டேன்னு? இல்லை இல்லை, சண்டைலாம் போட மாட்டார், ஏற்கனவே ஒரு பொண்டாட்டி வச்சுக்கிறாருல, சண்டைலாம் போட மாட்டார். சரி பரவாயில்லன்னு சொல்லிடுவார். ஆமாம்.